அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு எல் ஏழு தகவல் செயலாக்கம் பாடத்தலைப்பில் பயிற்சி 7.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது? இந்த கணக்கும் முன்னாடி கணக்குகளைப் போலத்தான் எண்ணுதலில் கூட்டல் கொள்கையை சார்ந்த கணக்கு. முன்னாடி கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஐஸ்கிரீமோ அல்லது கேக்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கணக்கும், சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு கணக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய மேல் சட்டையின் எண்ணிக்கையும் கால் சட்டையின் எண்ணிக்கையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு, ரெண்டையும் ஒரே டைமில் நம்ம போட்டுக்க முடியும். ஆனால் இதில் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும்னு சொல்லியிருக்காங்க. சுடிதார் அப்படிங்கிறத போட்டோம்னா கவுன் போட முடியாது, கவுனை போட்டோம்னா சுடிதார் போட முடியாது. ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத இரண்டு செயல்பாடுகள், ஒன்றை ஒன்று சார்ந்திராத இரண்டு செயல்பாடுகளாக இருக்குது. ஆகவே இவை எண்ணுதலில் கூட்டல் கொள்கையை சார்ந்தது. சாந்தி என்பவரிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் இருக்குது. கேள்வியில் பாருங்கள், ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஒரு சுடிதாரை போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கவுன் போடுவாங்க. எத்தனை வாய்ப்புகள் அல்லது எத்தனை வழிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 சுடிதார்கள், அப்போ இதில் 5 வழிகள் இருக்குது. இதில் கவுன்கள் 4 இருக்குது. ஸோ இதில் ஒரு 4 வழிகள் இருக்குது. ஆக மொத்தம் ரெண்டையும் கூட்டிக்கணும், 9 வழிகள் இருக்குது. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். சாந்தி என்பவர் ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு 9 வாய்ப்புகள் உள்ளன. இதை ஏன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, இவை எண்ணுதலில் கூட்டல் கொள்கையை சார்ந்த கணக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றை ஒன்று சார்ந்திராத இரண்டு செயல்பாடுகள் அப்படின்னா மொத்த வாய்ப்புகள், இந்த இரண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுக்குவோம். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 7.1 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.